ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு ரொம்பவே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் அருமையான ஒரு பக்கோடா ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு பாருங்கள், இதே மாதிரி நீட்டு நீட்டமாக லேசாக கட் பண்ணிக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணது, கூடவே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை அப்படி தூவி விட்டுக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஓமம் எடுத்து நல்லா கையில் நசுக்கி விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட ஒரு அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தினதுக்கப்புறமா இது மேலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா காய்ச்சின சூடான எண்ணெயை சேர்த்துக்கணும். இதை அப்படியே லேசாக பிரட்டி விடலாம், பார்த்து எண்ணெய் சூடாக இருக்கும் பார்த்து பிரட்டணும். மாவை நல்லா பிசறி விடணும், எல்லாம் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு பிசறி விடணும். இப்போ இது கூட ரொம்ப கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் கூட போதும், அந்த அளவுக்கு தண்ணியை தெளித்து அப்படியே நல்லா கலந்து விடணும். தண்ணி அப்படி ஊற்றிடக்கூடாது, லேசாக தெளிச்சு விட்டு பாருங்கள் மாவு அப்படி இப்படி பிசறி விடணும். பக்கோடா எடுத்து கிள்ளி போடுற பதத்துக்கு வந்ததுன்னா போதும், பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுன்னா போதும். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே கிள்ளி எண்ணெய் இந்த பக்கம் வச்சுருக்கேன் அடுப்பில். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதை எடுத்து அப்படியே போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு பொறிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போடணும், அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படியே நல்லா பொறிச்சு பாருங்கள் ரெண்டு பக்கம் அப்படியே நல்லா திருப்பி விடணும். ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் இந்த பக்கோடா. இந்த மழைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அப்படியே திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் நல்லா மொறு மொறுன்னு வந்தவுடனே அப்படியே எடுத்துட வேண்டியது பாருங்கள், அப்படியே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு பக்கோடா ரொம்பவே சுலபமான முறையில் செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். இது கூட சாஸ் தொட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.